சட்னி செய்கிறதுக்கு முதல்ல வதக்கிக்கலாம். அதுக்கு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, இதை லைட்டாக வதக்கிடலாம். அதுக்கப்புறம் மற்றதை சேர்த்துக்கலாம். ஏன்னா பருப்பு வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வரணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் வதக்கிக்கலாம். பருப்பு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பொன்னிறம் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் தான் சேர்த்துக்கிறேன். ஒரு 6-7 பூண்டுப்பல், பச்சை மிளகாய் ஒரு 4. வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே பருப்பும் நல்லா பொன்னிறமாக வந்துடும். அதனால தான் நான் முன்னாடியே வெங்காயம் வெள்ளை பூண்டெல்லாம் சேர்த்துட்டேன். பாருங்கள், இப்போயே பருப்பு வந்து கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், வெங்காயம் வந்து ரொம்ப பொன்னிறமாலாம் வதங்க தேவையில்லை, லைட்டாக வதங்கிக்கிட்டால் போதும். அந்த லைட்டாக அந்த பச்சை மணம் மட்டும் மாறினா போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. இந்த அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறமா அடுத்து சின்ன தக்காளியாக 1 தக்காளி, கொஞ்சமாக புளி, இந்த மாதிரி இந்த சைஸில் சின்னதாக புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வதக்கிடலாம். அவ்வளோதான். வதக்குனதுக்கப்புறமா இதில் புதினா சேர்த்துக்கலாம். நம்ம கையில் இந்த மாதிரி எடுத்தால் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, அதே போல் மல்லித்தலையும் புதினா எடுத்த அளவுக்கு மல்லித்தலையும் எடுத்துக்கலாம். இப்போ இதை வதக்கிடுவோம். அவ்வளோதான். புதினா மல்லித்தலை போட்டு லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ வதக்கியாச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சுட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கடாயிலேயே வச்சுருந்தோம்னா ஆறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அதனால் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். சட்னிக்கு அரைச்சது நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஆறினதுக்கப்புறம் போட்டு அரைச்சிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை அரைச்செடுத்துடலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை, தண்ணி ஊற்றாம தான் அரைக்க போகிறோம். சட்னி பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு பாருங்கள். ரொம்ப வலுவலுப்பாலாம் அரைக்கக்கூடாது, கொஞ்சமாக குறுன குறுனையாக இருக்கிற மாதிரி அரைச்சா தான் சட்னி வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாதத்துக்காக இருந்தாலும் சரி, இல்லை இட்லி தோசைக்கு நம்ம அரைச்சாலும் அப்படி தான் அரைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு இதில் நல்லா தண்ணி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ நானுமே பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு தான் செஞ்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துடுறேன். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவி இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். சேர்த்துட்டு இப்போ கலந்துருவோம். சட்னி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துட்டேன். கொஞ்சம் தாளித்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கடுகு கருப்பில் போட்டு தாளித்து ஊற்றணும்னா இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், அதனால் தாளிச்சிடலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து, 1 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை சட்னியில் ஊற்றிடலாம். சூப்பராக ஊற்றியாச்சு பாருங்கள். சட்னியும் நம்ம தாளித்து ஊற்றியாச்சு. தாளித்து ஊற்றுனிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை தாளிக்காமல் கூட நீங்கள் சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், எல்லாமே நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான். அருமையான ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் இட்லி தோசைக்கு செஞ்சு பாருங்கள். 1 அஞ்சு பல் பூண்டு, 4 வரமிளகாய், 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், அடுத்து பொட்டுக்கடலை, இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, தேவையான உப்பு. இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நல்லா தண்ணியாக கலந்துக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக கலந்துக்கிட்டால் இட்லியில் நல்லா ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தாளிச்சிக்கலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதை சட்னியில் ஊற்றிக்கலாம். சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய சட்னி. இட்லி தோசைக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் இந்த கோதுமை தோசையெல்லாம் செய்கிறோம் பார்த்திங்களா, அந்த கோதுமை தோசைக்கு இந்த சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும். சட்னி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். முதல்ல வரமிளகாய் போட்டு வறுத்தெடுத்துடலாம். நான் வந்து ஒரு 10 மிளகாய் எடுத்திருக்கேன். நம்ம காரம் வந்து இது கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் காரம் வந்து அதிகமாக சேர்த்துருக்கேன். மிளகாயை நல்லா வறுத்தாச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு பூண்டு சேர்த்துடலாம்.
அதையும் லைட்டாக வதக்கிக்கலாம். அடுத்து இது கூடவே சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வதக்கிடுவோம். இது நல்லா வதக்கியாச்சு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைச்செடுத்துக்கலாம். வரமிளகாயும் பூண்டும் நல்லா ஆறிடுச்சு, மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். சட்னி பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சாச்சு. அப்புறம் புளிப்பு காரம் எல்லாம் வந்து நம்ம 100 கிராமுக்கு எந்த அளவுக்கு சேர்த்துருக்கோம் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும். காரம் மட்டும் உங்கள் விருப்பம், அதிகம் சேர்க்குறதும் கம்மியாக சேர்க்குறதும் உங்கள் விருப்பம். சட்னி பண்ணுறதுக்கு 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். நான் வந்து துருவின தேங்காய் தான் எடுத்திருக்கேன். எப்பயுமே நம்ம இந்த மாதிரி வெள்ளை கலரில் ஒரு சட்னி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா தேங்காயை வந்து துருவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சட்னி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நல்லா கலர்ஃபுல்லாக தெரியும். கலர்ஃபுல்லானா ஒரு மாதிரி வெள்ளையும் இல்லாமல் ஒரு க்ரீனும் இல்லாமல் ஒரு கலர் நல்லாயிருக்கும். நம்ம ஹோட்டல்லலாம் போய் சாப்பிட்டோம்னா பார்த்தீங்கன்னா சட்னி பார்க்குறதுக்கே அந்த கலர் ரொம்ப அருமையாக இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா தேங்காயை துருவி தான் அரைப்பாங்க. ஓடோட போட்டு அரைச்சோம்னா அந்த சட்னியோட கலரே மாறிடும். அதனால அதெல்லாம் எடுத்து நல்லா துருவிட்டு சட்னிக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் மிக்சி ஜாரில். அடுத்து பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையும் அதே போல் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான பொட்டுக்கடலையும் நம்ம சட்னியில் சேர்க்கக்கூடாது. கம்மியாக தான் சட்னி சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன், அதிகபட்சம் 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய் உங்கள் தேங்காயோட அளவு அதிகமாக இருந்தால் 1-2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இல்லை அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னா 1 ஸ்பூன் அளவு தான் நீங்கள் பொட்டுக்கடலை சேர்த்துக்கணும். நான் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இப்போ இதையே சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை. தேங்காயும் போட்டிருக்கோம், பொட்டுக்கடலையும் சேர்த்துருக்கோம். இப்படியே கூட நம்ம சட்னி அரைக்கலாம். ஆனால் இது கூட நான் வந்து வேர்க்கடலை சேர்த்துக்க போகிறேன். வறுத்துட்டு இந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் 2 ஸ்பூன் நம்ம கையில் எடுத்தோம்னா நம்ம பொட்டுக்கடலை எடுத்தால் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதே அளவுக்கு தான் வேர்க்கடலையும் எடுத்திருக்கேன். இதுவும் 2 ஸ்பூன். ஏன் வேர்க்கடலை சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த தேங்காய் சட்னி அரைக்கிறப்போ அதே அளவு பொட்டுக்கடலை எந்த அளவுக்கு சேர்த்தோமோ அதே அளவு வேர்க்கடலையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இட்லி தோசையெல்லாம் தொட்டு சாப்பிட்றப்போ நீங்கள் வேறு எந்த சட்னியுமே சாப்பிட மாட்டீங்க, அந்த அளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம், அதுவும் 1-2 ஸ்பூன். அடுத்து வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்தை பொறுத்து நம்ம மிளகாய் சேர்த்துக்கணும். இதில் வர மிளகாயெல்லாம் சேர்த்தோம்னா அந்த கலர் வந்து நல்ல சிகப்பு கலராக மாறிடும், இல்லைனா மஞ்சள் கலரில் மாறிடும் இல்லையா. பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். பச்சை மிளகாயும் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக சேர்த்திங்கன்னா அந்த சட்னி வந்து பச்சை கலராக மாறிடும். அதனால அளவாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 மிளகாய் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மணம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு கிடைக்கும். அடுத்து 2 பல் பூண்டு. எப்பயுமே நம்ம சட்னி எல்லா சட்னி அரைச்சாலுமே 2 பூண்டு பல் சேர்க்குறது நமக்கு வழக்கமாக இருக்கும் இல்லையா. வெங்காயத்து கூட இந்த பூண்டையும் சேர்த்தோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. 2 பூண்டு பல் வெங்காயமும் பூண்டும் ஒரே அளவு எடுத்துருக்கேன், சேர்த்தாச்சு. அடுத்து தேவையான உப்பு. அடுத்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை அரைச்செடுத்துடலாம். இப்போ பாருங்கள் சட்னி அரைச்சாச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா சட்னி அரைக்கிறதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வலுவலுப்பாக அரைப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியெல்லாம் அரைக்காமல் லேசாக குருணை குருணையாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் அரைச்சிங்கன்னா நம்ம சட்னி எப்பயுமே சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். சட்னியில் வந்து உங்களுக்கு தண்ணி ஊற்றி கலக்கிறதுனாலும் கலந்துக்கலாம், இல்லை நமக்கு அப்படியே கெட்டி சட்னியாக இருந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா கூட அப்படியே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து இதில் தண்ணியெல்லாம் ஊற்றி கலக்க போகிறதில்ல, அப்படியே தான் தாளித்து ஊற்றி நான் சாப்பிட போகிறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து, அடுத்து கருவேப்பில இப்போ சட்னியில் ஊற்றிடலாம். தாளிச்சு விட்டு கலந்து விட்டாச்சு. இது கூட நீங்கள் தண்ணி சேர்க்கணும்னா கூட சேர்த்துக்கலாம், இல்லை இப்படியே நம்ம கெட்டியாக வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி கெட்டியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். தண்ணி சேர்த்தாலும் நல்லாயிருக்கும், இல்லை தண்ணி சேர்க்காமல் இப்படியே வச்சுக்கிட்டிங்கனாலுமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சட்னி நீங்கள் செஞ்சு இட்லி தோசைக்கு சாப்பிட்டு பாருங்கள், பொங்கலுக்கும் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயில் 1-5 பச்சை மிளகாயை இது போல் சின்னதாக உடச்சி சேர்த்துருக்கேன். முழுசாக சேர்த்திங்கன்னா வெடிச்சிரும். இந்த மாதிரி உடச்சோ இல்லை கட் பண்ணியோ சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுவோம். அடுத்து பெரிய வெங்காயம் 2, இதையும் நல்லா வதக்கிடுவோம்.
வெங்காயம் பச்சை மிளகாயோட அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டால் போதும். ரொம்ப நேரம்லாம் வதக்க தேவையில்லை, அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சா தான் சீக்கிரமாக ஆறும். அதுக்காக தான், ஏன்னா கடாய் வந்து சூடாகவே இருக்கும் இல்லையா, அதனால ஆறுறதுக்கு லேட் ஆகும். ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டிங்கன்னா, தட்டிலையோ வேறு எதுலையோ மாற்றிட்டிங்கன்னா சட்டுனா ஆறிடும். ஆறட்டும், அதுக்கப்புறமா எடுத்து அரைச்சிக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா ஆறிடுச்சு, இதை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். அடுத்து இந்த சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன், தேவையான உப்பு. இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். சட்னி அரைச்சாச்சு, இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி கலந்துக்கலாம். நல்ல தண்ணியாக கலந்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இது தண்ணி சட்னி தானே இல்லையா, நல்ல தண்ணியாக இருந்தால் தான் இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நாங்கள் இந்த அளவுக்கு இன்னும் கூட நம்ம தண்ணி கலந்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ சட்னி பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. இப்போ தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயி வச்சுருக்கேன். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே இதில் கடுகுலுந்து, கடுகு நல்லா பொரிஞ்சதுமே ரெண்டு சின்ன வெங்காயம், ரெண்டு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ரெண்டு வரமிளகாய், இதை வதக்கிடலாம். இந்த மாதிரி வெங்காயமும் வெள்ளைப்பூடும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம சட்னி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையே இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. சட்னியை வந்து கொதிக்க விடக்கூடாது, இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு தேங்காய் இல்லாத சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு இந்த மாதிரி சட்னி செஞ்சு நீங்கள் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி வந்து கொஞ்சம் நல்லாவே கலந்துக்கணும். தண்ணி ரொம்ப நல்லா கலந்துட்டோம்னாலே இதை நல்லா ஊற வச்சு, இந்த இட்லியை ஊற வச்சு இதில் எடுத்து சாப்பிட்றப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் போதும். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு அஞ்சு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்தை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம்னா ஒரு பாதி வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அதே போல் ஏழு பூண்டுகள், வெங்காயம் எந்த அளவுக்கு போடுறோமோ அதே அளவு பூண்டும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வதக்கிடலாம். கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் மிளகாயெல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கோங்க. எப்பயும் நம்ம தேங்காய் சட்னி ஒரே மாதிரி பச்சையாகவே அரைச்சி தாளித்து சாப்பிட்டுட்ருப்போம். இந்த மாதிரி வறுத்து அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும், அப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வறுத்து கொஞ்சம் வித்தியாசமாக அரைச்சி சட்னி செய்ய போகிறேன். அவ்வளோதான், வறுத்தாச்சு. இப்போ இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் சின்ன தேங்காயில் அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கிறேன். இதையும் வதக்கிடலாம். இதில் புளியெல்லாம் சேர்க்க தேவையில்லை, இதை மட்டுமே அரைச்சிக்கிட்டால் போதும். தேங்காய் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்தா போதும், ரொம்ப நேரம் வேண்டாம். தேங்காய் போட்டு வதக்கியாச்சு, இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சிக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். தேவையான உப்பு, இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். சட்னி வந்து அரைச்சாச்சு, இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. என்ன தான் எண்ணெயில் போட்டு வறுத்தாலும் லைட்டாக மேலே தாளித்து கொட்டினாதான் அந்த சட்னிக்கே ஒரு மணம் இருக்கும். அதனால் கொஞ்சம் தாளித்து ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ சட்னியில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ரெண்டு ஸ்பூன் வெள்ளை உளுந்து, இதை லைட்டாக பொன்னீரமாக வறுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு நாலுலேருந்து அஞ்சு போல் வரமிளகாய், ரெண்டு பல் பூண்டு, அடுத்து நெல்லிக்காய், அஞ்சு பெரிய நெல்லிக்காயை சின்னதாக வெட்டியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருவோம்.
நெல்லிக்காய் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்குனீங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும். அதே சமயம் நம்ம உளுந்தும் பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக வதங்கிடும். இந்த டைமில் லாஸ்ட் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக புளி, சின்ன துண்டு புளி, கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு, ஆற வச்சுட்டு அரைச்செடுத்துக்கலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை ஆறட்டும், அதுக்கப்புறமா அரைச்செடுத்துக்கலாம். வதக்குன சட்னிக்கு வதக்குனது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ அரைச்செடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் போட்டுடலாம். சின்ன தேங்காயில் ஒரு அரைமுடி தேங்காயை துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையே சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு, நல்லா கெட்டியாக அரைச்சிருக்கேன். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு தண்ணி கலந்துக்கலாம். உங்களுக்கு இப்படியே துவையல் மாதிரி வச்சு சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம், இல்லை கொஞ்சம் தண்ணி கலக்கி இட்லி தோசைக்கு வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். கொஞ்சம் மிக்சி ஜார் கழுவி தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். நல்லா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கலந்தாச்சு. இந்த சட்னி பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ எவ்வளோ இருக்குது பாருங்கள். நம்ம கம்மியாக தான் போட்டோம், இவ்வளோ சட்னி வந்திருக்கு. நாலுலேருந்து அஞ்சு பேர் ஒரு ஃபேமிலியில் இருக்கவங்க சாப்பிட்றதுக்கு இந்த சட்னி வந்து கரெக்டாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நெல்லிக்காய் போட்டிருக்கோமே ஒரு மாதிரி துவர்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த துவர்ப்பு இருக்காது. ஏன்னா நம்ம புளியை இது கூட சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா, அந்த புளி சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் நெல்லிக்காயில் தொக்கு செஞ்சுருப்பீங்க, ஊறுகாய் செஞ்சுருப்பீங்க, நெல்லிக்காய் சாதம் பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி சட்னியும் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. ஆனால் நான் இன்றைக்கி செஞ்ச மாதிரி சட்னி நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உளுந்து இது கூட போட்டிருக்கோம் இல்லையா, அதை விட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வரமிளகாய் போட்டிருக்கேன், வரமிளகாய்க்கு பதில் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டாங்க கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அது உங்கள் விருப்பத்து, காரம் வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். வரமிளகாய், பச்சை மிளகாய், இல்லை மிளகாய் ஒரு மிளகாய், இல்லை ரெண்டு மிளகாய், அதிகமான மிளகாய், இப்படி எவ்வளோ வேணாலும் காரம் உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. மற்ற அளவுகள் வந்து நான் என்னெல்லாம் போட்டிருக்கணும் அதை கரெக்டாக நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சட்னியோட டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கலக்காமல் இருந்தீங்கன்னா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடக்கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கலந்துட்டிங்கன்னா இட்லி தோசைக்கு அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ருசியாக இருக்கும். அடிக்கடி இந்த மாதிரி ஒரு சட்னி செய்ய தோணும். இப்போ லாஸ்ட்டாக அந்த சட்னியை ஒரு டைம் நம்ம வந்து தாளித்து ஊற்றிக்கலாம். எப்போயுமே ஒரு டைம் நம்ம தாளித்து சட்னி ஊற்றினோம்னா அது ஒரு டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக தாளித்து ஊற்றிக்கலாம். கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, கடுகு பொரிஞ்சதுமே ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து சட்னியில் கொட்டிக்கலாம். பாருங்கள் சட்னி வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த தாளித்து ஊற்றுனதுக்கு அதுக்கும் இன்னும் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி சட்னி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெல்லிக்காய் சட்னி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமல் நீங்கள் செய்யலாம். டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். சட்னி பண்ணுறதுக்கு நான் வந்து இது போல் மாங்காய் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். நல்ல பழமையாக இல்லாத நல்ல காயாக இருக்க மாங்காயை எடுத்துக்கோங்க. நான் வந்து இதில் சின்ன மாங்காயாக ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை, இது வந்து வறுத்த வேர்க்கடலை தான். அப்புறம் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை. இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். முதல்ல வேர்க்கடலை சேர்த்துடலாம். வேர்க்கடலை, அடுத்து பொட்டுக்கடலை, மூணு பல் பூண்டு, காரத்தை பொறுத்து பச்சை மிளகாய், அடுத்து மாங்காய், கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் தேங்காய் துருவல், ஒரு கால் முடி தேங்காய் துருவல். இது வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. தேவையான உப்பு. இப்போ தண்ணி ஊற்றிடலாம். எப்போயுமே நம்ம சட்னி அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் சட்னி அரைச்சாச்சு, எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு இந்த கலர் வந்து. நம்ம எப்பயுமே தேங்காய் சட்னிலாம் அரைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் பார்க்குறதுக்கு இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் மாங்காயெல்லாம் போட்டதுனால அவ்வளோ அருமையாக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் அவ்வளோ சூப்பரான ஒரு சட்னி. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு தேவை, தண்ணியாக ஊற்றி செய்யணுன்னாலும் செஞ்சுக்கலாம், இல்லை தண்ணி ஊற்ற வேணாம் இந்த மாதிரி கெட்டியாகவே இருக்கட்டும்னு நினச்சிங்கனாலும் இந்த மாதிரியே நீங்கள் வச்சு கூட சாப்பிட்லாம். இதை நீங்கள் இந்த மாதிரி இட்லி தோசைக்கு அரைக்காமல் சாதத்துக்கு வேணும்னா தண்ணி ஊற்றாமல் துவையல் போல் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. நான் வந்து இட்லி தோசைக்கு பண்ணுறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான், சூப்பர்.
சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் தாளிச்சு ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் இல்லைனா ஒரு ரெண்டு ஸ்பூன் இந்த அளவுக்கு போதும். எண்ணெய் காஞ்சதுமே கடுகுலுந்து கொஞ்சம் கருவேப்பிலை, கருவேப்பிலை போட்டதுமே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சு இப்போ சட்னியில் ஊற்றிடலாம். சூப்பரான சட்னி பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுந்தும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பும் உளுந்தும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். லைட்டாக வறுத்துக்கிட்டால் போதும். அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 25 போல் சின்ன வெங்காயமும் ஒரு 10-15 போல் வெள்ளைப்பூண்டும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்தா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதையும் வதக்கிடலாம். வெங்காயம் வெள்ளைப்பூண்டு போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 5 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதே போல் மிளகாய் பச்சை மிளகாய்க்கு பதில் வர மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளி 2 சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸில் 2 தக்காளி. இந்த மாதிரி தக்காளி போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா புதினா சேர்த்துக்கலாம். நம்ம கையில் ஒரு கை ஃபுல்லாக புதினா சேர்த்துக்கோங்க. புதினா போட்டு கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தலை வந்து உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேணாம், அது ஆப்ஷனல் தான். புதினாவோட அந்த மல்லித்தலையோட மணமும் சேர்ந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், அதனால தான். புதினா போட்டு இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் புளி, சின்ன சைஸில் கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க. அதையும் லைட்டாக வதக்கி விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். தேவையான உப்பு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ இதை வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி ஊற்றியெல்லாம் கலக்க தேவையில்லை. அப்படி உங்களுக்கு தண்ணி ஊற்றணும்னா லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரை கழுவி ஊற்றிக்கோங்க. அதே போல் தாளிக்கிறதுமே அப்படி தான். உங்களுக்கு தாளிக்கிறதுக்கு விருப்பம் இருந்தால் மேலே கொஞ்சம் மட்டும் கடுகும் கருவேப்பிலையும் தாளித்து மேலே கொட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம எண்ணெய் தானே ஊற்றி வதக்கியிருக்கோம், அதனால் எக்ஸ்ட்ராலாம் தாளிக்க தேவையில்லை. சூப்பரான ஒரு புதினா கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுக்கலாம். ஏன்னா பருப்பு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்தால் தான் நல்லாயிருக்கும். துவரம் பருப்பு 100 கிராம். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பாருங்கள், பருப்பு இந்த மாதிரி பொன்னிறமாக ஆனதுமே ஒரு 10-15 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு, வரமிளகாய் ஒரு 6 சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக புளி, அதையும் வதக்கிடலாம். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும். அவ்வளோதான். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. வெங்காயம் வந்து ரொம்ப எல்லாம் வதக்க தேவையில்லை, லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும். பருப்பு தான் நல்லா வறுக்கணும். அதுதான் பார்த்திங்கன்னா வறுக்கிறது வந்து பக்குவம். நல்லா பொன்னிறமாக இருக்கணும் பருப்பு மட்டும். வெங்காயம் வெள்ளைப்பூண்டு கூட ஓரளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். பருப்பை மட்டும் நீங்கள் நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் அந்த வலுவலுப்பும் இருக்காது, அந்த பச்சை வாசனையும் இருக்காது. அதனால் பருப்பை மட்டும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வறுத்தாச்சு. இதில் கொஞ்சம் லாஸ்ட்டாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமே ஆறிடும். அதே கடாயில் வச்சிட்டோம்னா என்னாகும்னா ஆறுறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். அதனால இந்த மாதிரி தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிட்டோம்னா சட்டுன்னு ஆறிடும். இப்போ ஆறட்டும், நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். நீங்கள் எப்பயுமே சீக்கிரம் அரைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வதக்கின பாத்திரத்தை விட்டுட்டு வேறு பாத்திரத்தில் நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா அது சீக்கிரமே ஆறிடும். தேவையான உப்பு. இப்போ இதில் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. ரொம்பையும் வலுவலுப்பாலாம் அரைக்கக்கூடாது, லைட்டாக குருணையாக இருக்கிற மாதிரி தான் அரைக்கணும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம்.
ரொம்ப வலுவலுப்பாக அரைச்சிட்டிங்கனாலும் நம்ம இட்லிக்கோ தோசைக்கோ தொட்டு சாப்பிட்றப்போ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. கொஞ்சம் லைட்டாக குறகுறப்பாக, அதுக்காக ரொம்ப குறகுறப்பாக இருக்கக்கூடாது, லைட்டாக குருணையாக இருக்கிற மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டாலும் சரி இல்லை இட்லி தோசையில் சாப்பிட்டாலும் சரி நல்லாயிருக்கும். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் மிக்சி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் வந்து இதை இட்லிக்கு தோசைக்கு யூஸ் பண்ணுறதுக்காக அரைச்சிருக்கேன், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இதே நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை, அப்படியே கெட்டியாகவே நீங்கள் வச்சுக்கலாம். அதே போல் தாளிக்க கூட தேவையில்லை. இது வந்து நம்ம இட்லி தோசைக்கு செஞ்சுருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் மேலே தாளித்து ஊற்றணும். கொஞ்சம் கடுகு கருவேப்பில தாளித்து ஊற்றுனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளித்து ஊற்றிக்கலாம். இப்போ சட்னி தாளிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ சட்னியில் ஊற்றிடலாம். சூப்பரான துவர பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். வெறும் சுடு சாதத்தில் இந்த சட்னியை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும், வேறு சைடிஷே தேவைப்படாது, அந்தளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த மாதிரி துவரம் பருப்பு சட்னி. சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் போதும். இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், உளுந்து ஒரு ஸ்பூன். பருப்பு வந்து வறுந்து லைட்டாக பொன்னிறமாக வரட்டும், அதுக்கப்புறமா அதெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் ஒன்றுன்னா சேர்க்க ஆரம்பிச்சோம்னா பருப்பு வந்து நல்லா கடைசியில் நல்லா வறுத்துடும். அடுத்து காரத்துக்கு ஒரு 6-7 போல் வரமிளகாய், ஒரு 4 பல் பூண்டு, வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம், நீங்கள் 2 பல் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஓரளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், அடுத்து பீட்ரூட்டை இது போல் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீட்ரூட்டாக ஒரு பீட்ரூட் போதும். இந்த எண்ணெயிலேயே நல்லா பீட்ரூட் வந்து வெந்து வரணும், அது மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பீட்ரூட் வந்து நல்லா வதக்கியாச்சு. பீட்ரூட் சட்னி பண்ணுறப்போ இது போல் வதக்கிட்டு நம்ம சட்னி பண்ணால் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா பச்சை வாடை அடிக்கும். இந்த மாதிரி வதக்கியாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், இது ஆறட்டும், அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிடலாம். இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு, இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளி சேர்க்குறதுனா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இட்லி தோசைக்கு பண்ணுறதுனால எதுக்கு புளிப்பு, இட்லியும் தோசையுமே புளிப்பாக தானே இருக்கும் லைட்டாக, அதனால் சட்னியும் அதிகமாக புளிப்பாக இருக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் புளிப்பு சேர்த்துக்கலை. உங்களுக்கு வேணால் கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இப்போ சட்னி வந்து சூப்பராக ரெடி. அடுத்து இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் கலந்துக்கலாம். நான் வந்து இதில் தண்ணியெல்லாம் ஊற்றி கலக்கலை, இதே அளவில் நான் கெட்டியாகவே வச்சுக்க போகிறேன். இதில் கொஞ்சம் மேலே தாளித்து ஊற்றிக்கலாம், கடுகு கருவேப்பில போட்டு தாளித்து கொட்டினா நல்லாயிருக்கும். இப்போ தாளித்து ஊற்றிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை. தேங்காய் போடாத ஒரு பீட்ரூட் சட்னி இது. இதே சட்னியில் தேங்காய் போட்டுமே நம்ம சட்னி பண்ணலாம், அது நம்ம விருப்பத்தை பொறுத்து. ஆனால் நான் வந்து தேங்காய் இல்லாமையே பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். சூப்பரான ஒரு பீட்ரூட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. மிக்சி ஜாரில் 8-10 போல் வெள்ளைப்பூண்டு, நல்லா பெரிய சைஸ் பூண்டாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 8 சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் ஒரு 10 கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் அதுவும் அதே சைஸில் தான், அதே அளவுக்கு சேர்த்துக்கலாம். பூண்டு எந்த அளவுக்கு சேர்க்குறமோ அதே அளவுக்கு வெங்காயமும் சேர்த்துக்கணும். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 6 போல் வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். சின்ன தக்காளியாக 4 தக்காளி எடுத்துருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 3 எடுத்துக்கிட்டால் போதும், அதையும் சேர்த்துடலாம். தேவையான உப்பு. இதில் நம்ம வந்து புளியெல்லாம் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா தக்காளியில் இருக்க புளிப்பே நமக்கு சரியாக இருக்கும், அதனால் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து இதில் புளி சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை அரைச்சிடலாம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ வந்து சட்னி அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் சட்னி வந்து நம்ம அரைச்சிக்கணும். நீங்கள் இப்படியே பச்சையாகவே நீங்கள் ஊற்றி சாப்பிட்றதுனா கூட ஊற்றி சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப
சூப்பராக இருக்கும். இது கூட நீங்கள் புளி சேர்க்கறதும் உங்கள் விருப்பம். நமக்கு தக்காளியில் இருக்க புளியே போதும் அப்படின்றதுனால நம்ம வந்து இதில் புளி சேர்த்துக்கல. ரொம்பையும் வலுவலுப்பாக அரைக்காமல் அந்த மிளகாய் கூட பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு அப்படியே தெரியுது பாருங்கள். ரொம்ப எல்லாம் வலுவலுப்பாக அரைக்கக்கூடாது. இந்த அளவுக்கு லைட்டாக குறகுறப்பு இருந்தால் தான் சட்னி வந்து நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். வச்சுட்டு எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுலுந்து கடுகு பொரிஞ்சதுமே கருவேப்பிலை அவ்வளோதான். இப்போ இதை சட்னியில் ஊற்றிடலாம். சூப்பர் சட்னி அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை கலந்து விட்டுறலாம். சூப்பராக சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த மேலே மேலே தாளித்து கொட்டிட்டா அதை விட டேஸ்ட் அருமையாக இருக்கும். இதே போல் சட்னி இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாதத்தில் சூட சாதம் போட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டா கூட ரொம்ப அருமையாக இருக்கும். சாப்பாட்டுக்கு வந்து நீங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் கொஞ்சம் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு இந்த மாதிரி தக்காளி இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாதத்தோட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு சட்னி இது. வறுத்த வேர்க்கடலை தான் இது. வறுத்துட்டு தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் வேர்க்கடலை இது. மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கொஞ்சம் புளி, 3 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், தேவையான உப்பு. இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். பாருங்கள் சட்னி அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தாளித்து ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இல்லைனா 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதும். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை அவ்வளோதான். இப்போ சட்னியில் ஊற்றிடலாம். சூப்பராக வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து மல்லித்தலை சட்னி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி, சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால 2 சேர்த்துருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 3 போல் பூண்டுப்பல். நம்ம கையில் இந்த மாதிரி 1 கொத்து அளவுக்கு மல்லித்தலை, தேவையான உப்பு. இதில் புளியெல்லாம் போட தேவையில்லை, ஏன்னா இதில் நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம்ல, அதனால் புளியெல்லாம் வேண்டாம். இப்போ இதை அரைச்சிடலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. தண்ணி ஊற்றாமல் நம்ம சும்மா லைட்டாக பல்ஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். அந்த சட்னி வந்து நல்லா குறகுறப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் அரைக்கணும். இதை விட இன்னும் கூட நீங்கள் குறகுறப்பாக அரைக்கிறதுனா கூட அரைச்சிக்கலாம். இதில் தண்ணி கூட நம்ம ஊற்ற தேவையில்லை. தண்ணி ஊற்றாமல் தான் நான் அரைச்சிருக்கேன். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இதுக்கு மேலே இதை நம்ம தாளிக்கவெல்லாம் தேவையில்லை. இது அப்படியே பச்சை சட்னி தான். சட்னி ரெடி ஆயிடுச்சு. சட்னி செய்கிறதுக்கு முதல்ல வதக்கிக்கலாம். வரமிளகாய் போட்டுக்கலாம். வரமிளகாயை வறுத்ததுக்கப்புறம் 1 பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 1 தக்காளி, 1 வெங்காயம் எடுத்தால் 1 தக்காளி சேர்த்துக்கிட்டால் போதும். அவ்வளோதான், வதக்கியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு ஜாருக்கு மாற்றிக்கலாம். வதக்குனதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு 1 8 பல் பூண்டு, 1 சின்ன இஞ்சி, 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை, அதே போல் 3 ஸ்பூன் தேங்காய் துருவல். பொட்டுக்கடலை எந்த அளவுக்கு போடுறோமோ அதே அளவுக்கு தேங்காயும் சேர்த்துக்கணும். தேவையான உப்பு. இப்போ இதை அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றியே அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு, வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. சட்னிக்கு மிக்ஸி ஜார கலவி கொஞ்சம் தண்ணி ஊற்றியிருக்கேன். உங்களுக்கு இதில் கெட்டியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் இருந்தால் நீங்கள் கெட்டியாகவே வச்சுக்கலாம். இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட அதிகமாக கலந்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுலுந்து கொஞ்சம் கருவேப்பிலை, அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியில் ஊற்றிக்கலாம். எப்பயுமே நார்மலாக நம்ம தேங்காய்
பொட்டுக்கடலை போட்டு தான் சட்னி செய்வோம். அது கூட வெங்காயம் தக்காளி மிளகாயெல்லாம் வதக்கி அரைச்சி செஞ்சோன்னா சட்னி வந்து ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் இருக்கும். மல்லித்தலை சட்னி பண்ண போகிறோம். ஒரு கையளவுக்கு மல்லித்தலை எடுத்திருக்கேன், சின்னதாக கட் பண்ணலாம், பெருசாகவே வச்சுருக்கேன். ஒரு பூண்டு சைஸ் புளி எடுத்திருக்கேன், 4 பூண்டுப்பல், தேங்காய் வந்து அரை முடி, சின்ன தேங்காயில் அரை முடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய தேங்காயில் பெரிய தேங்காயாக இருந்தால் அரை முடியிலையும் பாதி போட்டால் போதும். ஏன்னா மல்லித்தலை கம்மியாக தானே சேர்க்குறோம், அதனால தேங்காயும் அந்தளவுக்கு சேர்த்தா போதும். பச்சை மிளகாய் 6 எடுத்திருக்கேன். நம்ம காரத்தை பொறுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் போட்டால் தான் சட்னி வந்து பச்சை கலர் மாறாமல் இருக்கும், அதனால நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். வரமிளகாய் போட்டோன்னா சட்னி வந்து ஒரு கலர் ரெட் கலராக மாறிடும். அதனால் அதெல்லாம் வதக்க தேவையில்லை, மல்லித்தலையை மட்டும் வதக்கிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றியிருக்கேன், அதில் மல்லித்தலையை போட்டுடலாம். போட்டு சும்மா ஒரு வதக்குங்க, பச்சை மாறுற வரைக்கும் மட்டும் வதக்கினா போதும், ரொம்ப கருக வதக்க தேவையில்லை. ஒரு நிமிஷத்துக்கு வதக்கினா போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. தெரியலனா கணக்கு வச்சுக்கோங்க, ஒரே 1 நிமிஷம் வதக்கினா போதும். இலையை மட்டும் போடாமல் அதோட தண்டும் சேர்த்து தான் போட்டிருக்கேன், நீங்களும் அதே போலவே போடுங்க. அவ்வளோதான், வதக்கியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சாய் மல்லித்தலையை எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் தேங்காய் தேங்காய் போட்டாச்சு, பூண்டு, புளி, பச்சை மிளகாய், மல்லித்தலை, தேவையான உப்பு அரைச்சிக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. 4 பேர் சாப்பிடலாம் இந்த சட்னியில், ஒரு நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே தாளிக்க தேவையில்லை, தாளித்தோன்னா மல்லித்தலையோட மணம் மாறி அந்த தாளித்த மணம் மட்டும்தான் இருக்கும், அதனால் தாளிக்க தேவையில்லை. இப்படி எடுத்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் 20 இருக்கும், உரிச்சு எடுத்திருக்கேன். 3 தக்காளி, பரமிளகாய் 4, பூண்டுப்பல் 5, தேங்காய் 1 துண்டு எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன், காஞ்சிருச்சு. அதில் வெங்காயம், வெள்ளை பூண்டு, வரமிளகாய், தேங்காய் இது 4 நல்லா வதங்கியாச்சு. அடுத்து புதினா சேர்த்துக்கலாம். புதினாவை லைட்டாக வதக்கியாச்சு. இது தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம், வெட்டிலாக சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சு நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். ஆறட்டும், நல்லா ஆறிடுச்சு. இப்போ அரைச்சிக்கலாம், தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சுக்கலாம். சட்னி அரைச்சாச்சு, இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சட்னி அரைச்சி அதை மிக்ஸி ஜாரை கழுவி அதை கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நம்ம திருப்பம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ தாளிச்சு ஊற்றிக்கலாம் இதுக்கு சட்னிக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கறி. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு சட்னியில் ஊற்றிடலாம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, பணியாரம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியான சட்னி இது. கருவேப்பிலை சட்னி பண்ண போகிறோம். இதில் 1 கிண்ணம் ஃபுல்லாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து அரை முடி தேங்காயில் பாதி அளவுக்கு இதில் துருவி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் காரத்தை பொறுத்து 5 எடுத்திருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ காரமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், ஒரு 5-6 பூண்டுப்பல்,
கொஞ்சம் மல்லித்தல் எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நம்ம வதக்க போகிறதில்ல, அப்படியே பச்சையாகவே அரைச்சிக்க போகிறோம். கருவேப்பிலை, புளி, பச்சை மிளகாய், பூண்டு, மல்லித்தலை, தேங்காய், உப்பு தேவையானவங்க. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை சட்னி அரைச்சாச்சு, அடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை தாளிக்கிறதா இருந்தால் தாளிச்சிக்கலாம், தாளிக்க வேணாம் அப்படின்னா கூட தாளிக்காமையே வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக தாளித்து ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, அதில் கொஞ்சம் கடுகுழுந்து, கருவேப்பிலை, அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நீங்களும் இது போல் கருவேப்பிலை சட்னி செஞ்சு பாருங்கள். கொள்ளு சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது என்னென்னா, கொள்ளு வந்து 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன், பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன். தேங்காய் துருவல் 5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். புளி வந்து ஒரு பூண்டு சைஸ் புளி எடுத்திருக்கேன், 4 பூண்டுப்பல் எடுத்திருக்கேன். வரமிளகாய் 4. நம்ம காரத்தை அனுசரித்து மிளகாய் கூடலாம் குறைச்சிக்கலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு முன்னாடி கொள்ளை வறுத்துக்கலாம். கொள்ளு வறுத்தாச்சு, வறுத்ததுமே நல்ல மணமும் கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி வெடிக்கும். அப்போது வறுத்தாச்சுன்னு அறுக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வறுத்தாச்சு கொள்ளு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கொள்ளு ஆறிடுச்சு, அதில் வரமிளகாய், பூண்டு, புளி, தேங்காய், உப்பு, ஒரு 2 இலை கருவேப்பில. இப்போ அரைச்சிக்கலாம். இதை சட்னி அரைச்சாச்சு. இப்போ இதை வேற பாத்திரத்துக்கு மாத்திட்டு தாளிச்சுக்கலாம். இதை இப்படியே தாளிக்காம அப்படியே சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நல்லா சூடாக சாப்பாடு வச்சு இந்த துவையல் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். தாளிச்சுட்டா இட்லி, தோசை, பணியாரம், ஆப்பம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதான். நான் வந்து தண்ணி கலந்துக்கலை, அப்படியே இருக்கும், ஒரு கெட்டியாகவே இருக்கட்டும்னு வச்சுருக்கேன். தாளித்து ஊற்றுறதுனா தாளித்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் என்ன காஞ்சிருச்சு, அதில் கொஞ்சம் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் என்ன தானே ஊற்றிருக்கோம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கொள்ளு சட்னி ரெடி ஆயிருச்சு. மணத்தக்காளி கீரையில இந்த இலையை மட்டும் கிள்ளி எடுத்து வச்சிருக்கேன், அது 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். தேங்காய் 1 கப் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்து ஒரு 10 பூண்டு 10 சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 6-7 வரமிளகாய் எடுத்திருக்கேன். காரத்தை பொறுத்து மிளகாய் அதிகம் கம்மி சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி சட்னி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு தெரிய வரும். வரமிளகாய், வெங்காயம் இதெல்லாம் வதக்கி தான் நம்ம சட்னி செய்ய போகிறோம். இப்போ வதக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய், 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, வரமிளகாய், வரமிளகாயை வறுத்து எடுத்துட்டு அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு வதங்கிடுச்சு, அதில் புளியும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், வதக்கியாச்சு. இதை மாற்றி வச்சுக்கலாம். வதக்கியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், புளி, கீரை எல்லாம் வதக்கியாச்சு. தேங்காயை மட்டும் வதக்காமல் வச்சுருக்கேன். இப்போ ஆறிடுச்சு, அரைச்சிக்கலாம். காரம் வந்து நமக்கு விருப்பத்தை பொறுத்து அதிகம் கம்மி சேர்த்துக்கலாம். எனக்கு காரம் அதிகம் தேவைப்படுறதுனால நான் அதிக மிளகாய் போட்டிருக்கேன், நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். தேங்காயை
வதக்காம போட்டா தான் நல்லா இருக்கும் கலர் மாறாம நல்லா இருக்கும் தேவையான உப்பு இத அரைச்சுக்கலாம் மணத்தக்காளி கீரை சட்னி ரெடி ஆயிருச்சு நல்லா அரைச்சாச்சு இப்போ அடுத்து ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் இட்லி தோசைக்கு அப்புறம் சாப்பாடு இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் இது போல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம் வேர்க்கடலை சட்னி பண்ண போறோம் இப்போ சட்னிக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம் வேர்க்கடலை ஒரு கப் எடுத்திருக்கேன் பூண்டுப்பல் ஒரு 10 எடுத்திருக்கேன் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் வெங்காயம் ஒரு 10 வரமிளகாய் 6 எடுத்துர்க்கேன் நம்ம காரத்தை பொறுத்து மிளகாய் அதிகம் கம்மி சேர்த்துக்கலாம் நான் 6 மிளகாய் நல்ல காரமா இருந்தா நல்லா இருக்கும் அப்படினு 6 மிளகாய் எடுத்துர்க்கேன் கொஞ்சம் மல்லித்தழை ஒரு 2 3 கருவேப்பிலை எடுத்துர்க்கேன் அது வந்து மனத்துக்காக இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இருக்கேன் அதுல மிளகாய் புளி பூண்டு வெங்காயம் மல்லி கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம் வதக்கியாச்சு இப்போ இத மாத்திட்டு கடலை வறுத்துக்கலாம் கடலை சேர்த்துக்கலாம் வறுத்த கடலையும் சேர்த்துக்கலாம் இல்லனா பச்சை கடலை இருந்தா அது கூட சேர்த்துக்கலாம் வறுத்த கடலையா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வறுத்தா தான் நல்லா இருக்கும் நான் இப்போ பச்சை கடலை தான் எடுத்துர்க்கேன் இது காஞ்ச கடலையா இருந்தா சீக்கிரமே எடுத்துறலாம் இது பச்சை கடலை அப்படின்றதுனால நல்லா வறுத்துர்க்கேன் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் ஆற வச்சிட்டு அரைச்சுக்கலாம் மிளகாய் வெங்காயம் பூண்டு கடலை எல்லாம் வறுத்தோம் ஆறிடுச்சு இப்போ அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம் தேவையான உப்பு இதை அரைச்சுக்கலாம் இப்போ வேர்க்கடலை சட்னி அரைச்சாச்சு இப்போ ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் அரைக்கிறப்பவே உப்பு போட்டாச்சு அதனால இப்போ உப்பு போட தேவையில்லை உப்பெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு இப்போ நீங்க உப்பு போடணும்னா போட்டுக்கலாம் அவ்வளோதான் சட்னி ரெடி ஆயிடுச்சு அடுத்து தாளிச்சு ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் அதில் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு வரமிளகாய் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சட்னியில் ஊற்றிடலாம் அவ்வளோதான் வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு ஸ்பூனில் 5 ஸ்பூன் வரமல்லி எடுத்திருக்கேன் ஒரு 8 பூண்டுப்பல் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதையும் உரித்து வச்சுருக்கேன் மிளகாய் வந்து நம்ம காரத்தை பொறுத்து அதிகம் கம்மி சேர்த்துக்கலாம் நான் ஒரு 6 மிளகாய் எடுத்திருக்கேன் அதே போல் புளியும் நெல்லிக்காய் அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் இது எல்லாமே பச்சையாக போட்டு தான் அரைக்க போகிறோம் இது பெரிய வேலையெல்லாம் கிடையாது ரொம்ப சிம்பிளான ஒரு துவையல் தான் இது மல்லியை போட்டுக்கலாம் மல்லி வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் பூண்டு வெங்காயம் மிளகாய் புளி தேவையான உப்பு இப்போ இதை தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நல்லா துவையல் பதத்துக்கு நல்லா தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு அரைச்சிக்கலாம் துவையல் அரைச்சாச்சு அவ்வளோவா இதுக்கு மேலே தாளிக்கிறதோ இல்லை அடுப்பில் வச்சு இதை வதக்கிறதோ எதுவுமே தேவையில்லை வதக்கவும் வேணாம் தாளிக்கவும் வேணாம் பச்சையாகவே அரைச்சிக்கிட்டால் தான் அந்த மணம் அப்படியே நமக்கு கிடைக்கும் அவ்வளோதான் சட்னி முடிஞ்சது வெங்காய சட்னி பண்ணுறதுக்கு 200 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் 6 வரமிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு 10 பூண்டுப்பல் சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன் புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இதையெல்லாம் நம்ம வதக்கி அரைச்சிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்கு வெங்காயம் மிளகாயெல்லாம் வதக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே வரமிளகாய் போட்டு வறுத்து எடுத்துகிட்டு மற்றதை அப்புறம் எடுத்துக்கலாம் மிளகாய் வந்து நம்ம காரத்தை பொறுத்து நம்ம சேர்த்துக்கலாம்
உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்க மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்ல வந்து காரம் அதிகம் சேர்த்துப்போம் அப்படின்றதுனால தான் நான் 6 மிளகாய் எடுத்துக்கேன். உங்க விருப்பத்தை பொறுத்து நீங்க காரம் சேர்த்துக்கோங்க. அடுத்தாச்சு எடுத்துறலாம். அடுத்து வெங்காயம் சேர்த்துறலாம். வெங்காயத்துக்கு அடுத்து இதையும் சேர்த்துறலாம். வெங்காயமும் பூண்டும் ஒண்ணாவே சேர்த்துக்க. வெங்காயம் வதங்கினதுமே புளி சேர்த்துக்கலாம். இதுலயே புளியை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அவ்வளோதான், வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆறினதுமே அரைச்சிக்கலாம். சூடு ஆறிடுச்சு, அரைச்சிக்கலாம். தேவையான உப்பு. அரைக்கிறப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் சட்னி வந்து கொஞ்சம் நம்ம எடுத்து ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். அவ்வளோதான், இப்போ இதை அரைச்சிடலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை கொதிக்க வைக்கலாம் தேவையில்லை, இப்படியே நம்ம தாளித்து சாப்பிட்டுக்கிட்டால் போதும். கொஞ்சம் மிக்சி ஜாரை கழுவி இதில் ஊற்றி கலந்துக்கிறதுனாலும் கலந்துக்கலாம். இல்லை இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை அப்படியே கூட நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து இவ்வளோ சட்னி வீணாக போகக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான், உப்பு வந்து நம்ம முன்னாடியே போட்டு அரைச்சிட்டோம், அதனால் உப்பு இப்போ போட தேவையில்லை. உப்பு பத்தலைனா மட்டும் போட்டுக்கலாம். இப்போ தாளித்து ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிக்கிறதுக்கு கரண்டி வச்சுருக்கேன். தாளிக்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து கருவேப்பிலை. இப்போ சட்னியில் இதை ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கலாம், சட்னியில் ஊற்றிக்கலாம். தாளித்து ஊற்றினதுக்கப்புறம் கலந்து விட்டுக்கலாம். இது வந்து இட்லி தோசைக்கு பணியாரத்துக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். வெறும் வெங்காயம் புளி மிளகாய் பூண்டு மட்டும்தான், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை, சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டு கூட இந்த சட்னி செஞ்சுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சட்னி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு. இதில் ஒரு 5 போல் வரமிளகாய், மிளகாய் போட்டு இந்த மாதிரி லைட்டாக வறுத்ததுக்கப்புறமா மிளகாய் போட்டு இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமா ஒரு 3 பல் பூண்டு, 2 பெரிய வெங்காயம், வெங்காயத்தை வதக்கிட்டு தக்காளி 3 தக்காளி, தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் புதினா சேர்த்துக்கலாம். நம்ம கையில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இதை வதக்கிறோம். அவ்வளோதான், எல்லாமே தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பூடு இந்த மாதிரி புதினா எல்லாமே அதிக நேரம் வதக்கக்கூடாது. போட்டு சும்மா லைட்டு லைட் கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கிக்கிட்டால் போதும். அவ்வளோதான், இப்போ வதக்கியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சுட்டு அரைச்சிடலாம். இப்போ சட்னிக்கு வதக்கி வச்சிருந்தோடையே அது நல்லா ஆறிடுச்சு, அதை அரைச்சிக்கலாம். இதில் தேவையான உப்பு, ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது, நல்லா கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதையே பாருங்கள், சட்னி வந்து அரைச்சாச்சு. இந்த மாதிரி தான் கொர கொரப்பாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சட்னி ரெடி ஆயிருச்சு. ஒரு 5 போல் வரமிளகாய், 3 பல் பூண்டு, அப்புறமா 1 கப் தேங்காய் துருவல், தேவையான உப்பு. இப்போ இதை அரைச்சிருவோம். நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். பாருங்கள், அரைச்சாச்சு. இது கூட வேறு எதுவுமே நம்ம சேர்க்கலை, வெறும் தேங்காய் மிளகாய் பூண்டு உப்பு, அவ்வளோதான். சூப்பராக இருக்கும். இது சாதத்தில் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். சூப்பரான ஒரு தேங்காய் சம்மந்தி ரெடி.
தண்ணி ஊற்றுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த மாதிரி குற குறப்பாக அரைக்கணும், ரொம்ப வலுவலுப்பாலாம் அரைச்சிடக்கூடாது. உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும் பார்த்தீங்கன்னா, அந்த தேங்காய் துருவல் தான் இது. அப்படி இருந்தும் அது வந்து சக்க சக்கையாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் இருக்கணும். வலுவலுப்பாக அரைக்கக்கூடாது. அதுக்கு நீங்கள் வந்து தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது. லைட்டாக தண்ணி தெளித்து அரைக்கலாம், இல்லைன்னா அப்படியே அந்த தேங்காயவே நீங்கள் பல்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தாலும் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப வலுவலுப்பாக நம்ம குழம்பு ஊற்றுற மாதிரி தேங்காய் வந்துடும். அதனால் தண்ணி வந்து கம்மியாக ஊற்றிட்டு அரைச்சிக்கோங்க. இந்த சம்மந்தி எது கூட சாப்பிட்டாலுமே டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். அவ்வளோதான், சம்மந்தி ரெடி ஆயிடுச்சு. இது எடுத்து வச்சிடலாம். துவையல் அரைக்கிறதுக்கு நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல், நீங்கள் துண்டு தேங்காய் எடுத்து நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல. முன்னாடியே வறுத்து வச்சோம் இல்லையா பச்சை பயிறு, அதையும் சேர்த்துடலாம். ஒரு 4 வரமிளகாய், 3 பல் பூண்டு, அடுத்து உப்பு. இப்போ தண்ணி ஊற்றி குற குறப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது, நல்லா கெட்டியாக துவையல் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி பக்குவமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா துவையல் வந்து நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி தான் அரைக்கணும். ரொம்ப வலுவலுப்பாகவும் அரைச்சிடக்கூடாது, லைட்டாக குருணை குருணையாக இருக்கணும் துவையல். அப்போ தான் நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட, இல்லை ரசம் இந்த மாதிரி குழம்புலாம் சேர்த்து வைக்கிறப்போ சைட் டிஷ் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 7-8 பூண்டு, அடுத்து வெங்காயம் ஒரு அதே போல் ஒரு 10 இதை வதக்கிடலாம். வெங்காயமும் வெள்ளை போடும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாய் 4, கொஞ்சமாக புளி, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். ரொம்ப நேரம்லாம் வதக்க தேவையில்ல, கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும். இந்த டைமில் நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அவ்வளோதான். இந்த அளவுக்கு வதக்கியாச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதை ஆறட்டும், அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். புதினா சட்னிக்கு வந்து நம்ம வந்து ஆற வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அந்த சட்னியும் நமக்கு நல்லா ஆறி வந்துடுச்சு, அதையும் அரைச்சிடலாம். இப்போ நம்ம வதக்குனதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு, மிக்சி ஜாரில் போட்டுடலாம். அடுத்து தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2 துண்டு தேங்காயை இது போல் வெட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் துருவி எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். தேவையான உப்பு இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா சட்னி அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கெட்டியாகவே வச்சுக்கணும். நம்ம ஹோட்டலுக்கெலாம் போய் சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி புதினா சட்னி வந்து கெட்டியாக தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வைப்பாங்க. அதனால் நம்ம இதை கெட்டியாகவே வச்சுக்கலாம். தேங்காய் சட்னி செய்ய போகிறோம். தேங்காய் வந்து ஒரு துண்டு எடுத்து சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் அதிகமாக போட்டு பொட்டுக்கடலை கம்மியாக தான் போடணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 2 பூண்டு, பச்சை மிளகாய் 2 காரத்துக்கு, மல்லித்தலை, கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் கடைசியில் தாளிக்கிறதுக்காக. தேங்காய் சட்னி செஞ்சு பொட்டுக்கடலை அதிகமாக சேர்க்கக்கூடாது, சேர்த்தா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் பொட்டுக்கடலை தான் சேர்க்கணும். ஒரு ஸ்பூன் கூட அதிகம்தான், அதுலேயும் கம்மியாக சேர்த்தாலே போதும். இப்போ தேங்காய், பூண்டு, மல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், காரத்துக்கு தேவையான அளவு தான் பச்சை மிளகாய், 2 தான் போடணும்னு இல்லை, பொட்டுக்கடலை. இதுலேயே உப்பும் சேர்த்துடலாம். இப்போ இதை அரைச்சிடலாம். சட்னி அரைச்சாச்சு. ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது, கொஞ்சமாவது இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப வலுவலுன்னு இருந்துன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். இப்போ சட்னி தாளிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகுலுந்து, வெங்காயம், கருவேப்பிலை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சட்னியில் ஊற்றிடலாம். சட்னி தாளிச்சாச்சு. இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்டான சட்னி. முள்ளங்கி சட்னி செய்ய போகிறோம்.
முள்ளங்கி ஒன்று சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், உளுந்து ஒரு ஸ்பூன், வரமிளகாய் நாலு, புளி கொஞ்சம், புளிப்பு காரம் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும், பூண்டுப்பல் மூணு, மல்லித்தலை கருவேப்பிலை. இதையெல்லாம் வறுத்து அரைக்க போகிறோம். முதல்ல முள்ளங்கியை போட்டு வறுத்துக்கலாம். ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன், அதில் முள்ளங்கி முள்ளங்கியை வறுத்தாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்துடலாம். இது பருப்பு, உளுந்து, அதில் வரமிளகாய் சேர்த்துடலாம். ரொம்ப கருகாமல் வறுத்துக்கணும். பூண்டு, புளி, புளிக்கு பதில் தக்காளி கூட சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. நல்லா முள்ளங்கி இதிலே போட்டுடலாம். எல்லாம் வறுத்தாச்சு. ஆறுனதுக்கப்புறம் அரைக்கலாம். ஆறிடுச்சு, இப்போ அரைக்கலாம். மிக்சி ஜாரில் போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு, ரொம்பையும் வலுவலுன்னு அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குருணையாக இருக்கிற போல் அரைச்சி எடுத்துக்கலாம். முள்ளங்கி சட்னி அரைச்சாச்சு. முள்ளங்கி சட்னி தண்ணி ஊற்றியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றியும் கலந்துக்கலாம். நான் தண்ணி ஊற்றி கலக்கலாம், உங்களுக்கு வேணால் கலந்துக்கலாம். இப்போ இதில் தாளித்து ஊற்றலாம். கொஞ்சம் எண்ணெய், எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் கடுகு உளுந்து, கொஞ்சதும் கருவேப்பிலை. அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சட்னியில் இதை ஊற்றிடலாம். தாளித்து ஊற்றியாச்சு. முள்ளங்கி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். கார சட்னிக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே மூணு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் புதினா, பத்து பூண்டுப்பல், ஆறு வரமிளகாய். நம்ம காரத்தை பொறுத்து வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் மிளகாயெல்லாம் அதிகமாக வதங்க தேவையில்லை. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இதுக்கு ரொம்ப வதக்க தேவையில்லை. ரொம்ப வதக்கினா சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் ஒரு முக்கால் பக்குவத்துக்கு வதக்கினாலே போதும். இப்போ நல்லா வதக்கியாச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு, இப்போ அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். இப்போ தேவையான உப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சிடலாம். சட்னி அரைச்சாச்சு, வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ரோட்டு கடையிலலாம் இப்படி தான் சட்னி செய்வாங்க. ரொம்ப வலுவலுப்பாக அரைக்க மாட்டாங்க. மல்லித்தலை, கருவேப்பிலை இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ குறகுறப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ருசியாக இருக்கும். நாமளே நினைப்போம், ரோட்டு கடையிலலாம் சட்னி இவ்வளோ டேஸ்ட்டாக அரைக்கிறாங்களே அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சட்னி அரைச்சி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, பணியாரம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், சட்னி ரெடியாயிருச்சு. நீங்களும் இது போல் சட்னி செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.